தானியேல் பிரிவு 8. முன்பு தோன்றிய காட்சிக்கு பிறகு பெல்சாத்சரின் 3 ஆட்சி ஆண்டில் தானியேல் எனும் நான் வேறொரு காட்சி கண்டேன். அந்த காட்சியில் நான் கண்டது பின்வருமாறு. 7 மாநிலத்தின் தலைநகரான சூசா நகரில் நான் இருந்தேன். அந்த காட்சியில் நான் ஊழாய் ஆற்றின் அருகே நின்று கொண்டிருந்தேன். நான் கண்களை உயர்த்தி பார்த்த பொழுது ஒரு செம்மறிக்கிடாய் அந்த ஆற்றங்கரையில் இருக்க கண்டேன். அதற்கு 2 கொம்புகள் இருந்தன. 2 நீளமான கொம்புகள், ஒன்று மற்றதை விட நீளமானது இரண்டாவதாக முளைத்தது. அந்த செம்மறிக்கிடாய் தன் கொம்புகளால் மேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் பாய்ந்து முட்டுவதை கண்டேன். அதன் எதிரே நிற்க எந்த விலங்காலும் இயலவில்லை. அதன் வலிமையிலிருந்து விடுவிக்க வல்லவர் யாரும் இல்லை. அது தன் விருப்பப்படியே நடந்து தற்பெருமை கொண்டு திரிந்தது. நான் இதை உற்று நோக்கி கொண்டிருக்கையில் மேற்கிலிருந்து வெள்ளாட்டு கிடாய் ஒன்று புறப்பட்டு வந்து நிலவுலகின் எம்மருங்கிலும் சுற்றியது. அது நிலத்தில் கால் ஊன்றவே இல்லை. அந்த வெள்ளாட்டுக்கிடாயின் கண்களுக்கு இடையில் எடுப்பாக தோன்றும் ஒரு கொம்பு இருந்தது. ஆற்றங்கரையில் நிற்கையில் நான் கண்டவாறு அந்த வெள்ளாட்டுக்கிடாய் 2 கொம்புடைய அச்செம்மறிக்கிடாயை நோக்கி சென்று தன் முழு வலிமையோடும் அதை தாக்க அதன் மேல் பாய்ந்தது. அது செம்மறிக்கிடாயை நெருங்கி அதன் மேல் கடும் சினம் கொண்டு அதை தாக்கி அதன் கொம்புகள் 2 முறித்து விட்டதை நான் கண்டேன். அதன் எதிரே நிற்க செம்மறிக்கிடாய்க்கு வலிமை இல்லை. ஆகவே வெள்ளாட்டுக்கிடாய் அதை தரையில் தள்ளி மிதித்து விட்டது. செம்மறிக்கிடாயை முன்னதன் வலிமையில் நின்று விடுவிக்க வல்லவர் யாரும் இல்லை. அதன் பின்னர் வெள்ளாட்டுக்கிடாய் தற்பெருமை மிக கொண்டு திரிந்தது. ஆனால் அது வலிமையாக இருந்த பொழுதே அதன் பெரிய கொம்பு முறிக்கப்பட்டது. அதற்கு பதிலாக எடுப்பாக தோன்றிய வேறு 4 கொம்புகள் முளைத்து வானத்தின் 4 பக்கங்களையும் நோக்கி வளர்ந்தன. அவற்றில் ஒன்றிலிருந்து சிறிய கொம்பு ஒன்று முளைத்தெழுந்து தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் அழகுமிக்க நாட்டை நோக்கியும் மிக பெரிதாக வளர்ந்து நீண்டது. அது வான்படைகளை தொடுமளவு உயர்ந்து வளர்ந்து விண்மீன் திரள்களுக்குள் சிலவற்றையும் தரையில் வீழ்த்தி மிதித்து விட்டது. மேலும் அது வான்படைகளின் தலைவரையே எதிர்த்து தன்னை உயர்த்தி கொண்டது. இடையராது செலுத்தப்பட்ட எரிபலியையும் அவரிடமிருந்து பறித்து கொண்டு அவரது தூயகத்தையும் அழித்து போட்டது. குற்றங்களை முன்னிட்டு வான்படைகளும் அன்றாட எரிபலியும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டன. அது உண்மையை மண்ணுக்கு தள்ளியது. அது தன் செயலின் வெற்றி கண்டது. அப்பொழுது புனிதர் ஒருவர் பேசுவதை கேட்டேன். வேறொரு புனிதர் முன்பு பேசியவரிடம், இடையராது செலுத்தப்பட்ட எரிபலியையும் நடுங்க வைக்கும் குற்றத்தையும் தூயகமும் வான்படைகளும் மிதிபடுவதற்கு கையளிக்கப்படுவதையும் பற்றிய இந்த காட்சி இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும் என்று கேட்டார். அதற்கு அவர், 2300 மாலையும் காலையும் இது நீடிக்கும். பின்னரே தூயகம் அதற்குரிய நிலைக்கு திரும்பும் என்றார். தானியேல் ஆகிய நான் இந்த காட்சியை கண்டபின் அதன் உட்பொருளை அறிய தேடினேன். அப்பொழுது மனித தோற்றம் கொண்ட ஒருவர் எனக்கு முன்பாக வந்து நின்றார். ஊழாய் ஆற்றின் நடுவிலிருந்து ஒரு மனித குரல் ஒலித்தது. அது, கவ்ரியேல், இந்த காட்சி இவருக்கு விளங்குமாறு செய் என்று கூப்பிட்டு சொன்னது. அவ்வாறே அவர் நான் நின்ற இடத்திற்கு வந்தார். அவர் வருவதை பார்த்து நான் திடுக்கிட்டு முகம் குப்புற விழுந்தேன். அவர் என்னை நோக்கி, மானிடா, இந்த காட்சி இறுதி காலத்தை பற்றியது என தெரிந்து கொள் என்றார். அவர் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கையில் நான் தரையில் முகம் குப்புற விழுந்து மயக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தேன். அவர் என்னை தொட்டு எழுப்பி என்னை காலூன்றி நிற்கச் செய்தார். பெரும் சினத்தின் முடிவு நாளில் நிகழப்போவதை உனக்கு தெரிவிப்பேன். ஏனெனில் அது குறிக்கப்பட்ட இறுதி காலத்தை பற்றியது. 2 கொம்பு உடையதாக நீ கண்ட செம்மறிக்கிடாய் மேதியர்.
பாரசீகரின் அரசர்களை குறிக்கிறது. வெள்ளாட்டு கிடாய் கிரேக்க நாட்டின் அரசனை குறிக்கின்றது. அதன் கண்களுக்கு இடையில் இருந்த பெரிய கொம்பு முதல் அரசனாகும். அது முறிந்து போன பின் அதற்கு பதிலாக முளைத்தெழுந்த நான்கு கொம்புகள் அவனது அரசு நின்று தோற்றவிருக்கும் நான்கு அரசுகள் ஆகும். ஆனால் முன்னதன் ஆற்றல் இவற்றுக்கு இராது. இவற்றின் ஆட்சி முடிவுற்று குற்றங்கள் மலிந்து உச்சநிலை அடையும் போது கடுகெடுத்த முகமும் வஞ்சக நாவும் கூர்மதியும் கொண்ட ஒரு அரசன் தோன்றுவான். அவனது வலிமை பெருகும். அது அவனது சொந்த ஆற்றலினால் அல்ல, அவன் அஞ்சத்தக்க வகையில் அழிவு வேலை செய்வான். தன் செயலின் வெற்றி காண்பான். வலிமை மிக்கவர்களையும் புனித மக்களையும் அழித்து விடுவான். நயவஞ்சகத்தின் மூலம் அவன் பொய் புரட்டை வளர்ப்பான். அவன் தன் உள்ளத்தில் தற்பெருமை கொண்டிருப்பான். முன்னெச்சரிக்கை தராமல் பலரை கொலை செய்வான். இறுதியில் மன்னருக்கு மன்னரையே எதிர்க்க துணிவான். ஆயினும் எந்த மனித முயற்சியுமின்றி அவன் அழிவுறுவான். மாலைகளையும் காலைகளையும் பற்றிய காட்சியை குறித்து இதுவரை சொல்லப்பட்டது முற்றிலும் உண்மையானது. ஆயினும் நீ இந்த காட்சியை உன் மனதில் மறைத்து வை, ஏனெனில் பல நாள்களுக்கு பிறகே இது நிறைவேறும். தானியலாகிய நான் சோர்வடைந்து சில நாள்கள் நோயிற்று நலிந்து கிடந்தேன். பிறகு எழுந்து அரசனின் அலுவல்களில் ஈடுபட்டேன். ஆயினும் அந்த காட்சி என்னை திகைப்பில் ஆழ்த்தியது. அதன் பொருளும் எனக்கு சரியாக விளங்கவில்லை. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுமே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுமே. தானியேல் பிரிவு 9. பிறப்பினால் மேதியனாகிய அகஸ்வேருவின் மகன் தாரியு கல்தைய நாட்டின் அரசனாகி ஆட்சி புரிந்த முதல் ஆண்டு. அவனது முதல் ஆட்சி ஆண்டில் தானியேல் ஆகிய நான் எருசலேம் பால் நிலையில் கிடக்கும் காலம் எரேமியா இறைவாக்கினருக்கு ஆண்டவர் உரைத்தபடி 70 ஆண்டுகள் ஆகும் என்று நூல்களிலிருந்து படித்தறிந்தேன். நான் நோன்பிருந்து சாக்கு உடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து என் தலைவராகிய கடவுளிடம் திரும்பி மன்றாடி வேண்டிக் கொண்டேன். என் கடவுளாகிய ஆண்டவர் முன் என் பாவங்களை அறிக்கையிட்டு நான் மன்றாடியது, என் தலைவரே, நீர் மாட்சி மிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழிதவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்குரியது. எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளும் ஆகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. இஸ்ரேலர் யாவரும் உமது திருச்சட்டத்தை மீறி உம் குரலுக்கு பணிய மறுத்து விலகிச் சென்றனர். கடவுளின் ஊழியரான மோசேயின் திருச்சட்டத்தில் எழுதப்பட்டபடி சாபமும் கேடும் எங்கள் தலைமேல் கொட்டப்பட்டன. ஏனெனில் நாங்கள் அவருக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்களுக்கும் எங்களை ஆண்டு வந்த எங்கள் அரசர்களுக்கும் எதிராக அவர் கூறியதை எங்கள் மீது அவர் சுமத்தியுள்ள பெரும் துன்பத்தின் வழியாய் உறுதிப்படுத்தியுள்ளார். ஏனெனில் எருசலேமுக்கு எதிராக நிகழ்ந்தது போல் உலகில் வேறெங்கும் நடக்கவே இல்லை. மோசேயின் திருச்சட்டத்தில் எழுதியுள்ளவாறு இத்துணை துன்பமும் எங்கள் மேல் வந்துள்ளது.
ஆயினும் நாங்கள் எங்கள் கொடிய செயல்களை விட்டொழித்து உமது உண்மை வழியை ஏற்று ஆண்டவரும் இம் கடவுளுமான உமக்கு உகந்தவர்களாய் நடக்க முயலவில்லை. ஆகையால் ஆண்டவர் எங்களுக்கு உரிய தண்டனையை தயாராக வைத்திருந்து எங்கள் மீது சுமத்தினார். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தாம் செய்யும் செயல்கள் அனைத்திலும் நீதியுள்ளவர். ஆனால் நாங்கள்தான் அவரது குரலுக்கு பணிய மறுத்தோம். அப்படி இருக்க எங்கள் தலைவராகிய கடவுளே, உம் மக்களை நீர் மிகுந்த ஆற்றலோடு எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு இன்று வரை உமது பெயருக்கு புகழ் தேடிக் கொண்டீர். நாங்களோ பாவம் செய்தோம், பொல்லாதன புரிந்தோம். ஆனால் எம் தலைவரே, உம்முடைய நீதி செயல்களுக்கேற்ப உமது நகரமும் உமது திருமலையுமாகிய எருசலேமை விட்டு உம் சினமும் சீற்றமும் விலகுவதாக. ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தந்தையரின் கொடிய செயல்களின் காரணமாக எருசலேமும் உம் மக்களும் எங்களை சுற்றி வாழும் மக்களிடையே நிந்தை பொருளாக மாறிவிட்டனர். ஆகையால் எங்கள் கடவுளே, இப்பொழுது உம் அடியானின் வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும். பாழாய் கிடக்கிற உமது தூயகத்தின் மீது தலைவராகிய உம்மை முன்னிட்டு உமது முகத்தை ஒளிரச் செய்வீராக. என் கடவுளே, செவிசாய்த்து கேட்டருளும். உம் கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது பெயர் தாங்கிய நகரையும் நோக்கி அருளும். நாங்கள் எங்கள் நேர்மையை நம்பாமல் உமது பேரிரக்கத்தையே நம்பி எங்கள் மன்றாட்டுக்களை உமது முன்னிலையில் சமர்ப்பிக்கின்றோம். என் தலைவரே கேளும், என் தலைவரே மன்னித்தருளும், என் தலைவரே செவி கொடுத்து செயலாற்றும். என் கடவுளே, உம்மை முன்னிட்டு காலம் தாழ்த்தாதேயும். ஏனெனில் உமது நகரமும் உம் மக்களும் உமது பெயரையே தாங்கியுள்ளனர். நான் இவ்வாறு சொல்லி வேண்டிக் கொண்டு என் பாவங்களையும் என் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களின் பாவங்களையும் அறிக்கையிட்டு என் கடவுளின் திருமலைக்காக என் விண்ணப்பங்களை என் கடவுளாகி ஆண்டவர் முன் சமர்ப்பித்தேன். இவ்வாறு நான் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும் பொழுது முதல் காட்சியில் நான் கண்ட கபிரியேல் என்ற மனிதர் மாலை பலிவேளையில் விரைவாக பறந்து வந்து என்னை தொட்டு என்னிடம் பின்வருமாறு சொன்னார். தானியேல், உனக்கு விவேகத்தையும் மெய்யுணர்வையும் அளிக்க நான் புறப்பட்டு வந்துள்ளேன். நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய போதே கட்டளை ஒன்று பிறந்தது. நான் அதை உனக்கு தெரிவிக்க வந்தேன். ஏனெனில் நீ மிகுதியான அன்புக்கு உரியவன். ஆதலால் நான் சொல்வதை கவனித்து காட்சியின் உட்பொருளை உணர்ந்துகொள். உன்னுடைய இனத்தவரும் உனது புனித நகரம் குற்றங்கள் புரிவதையும் பாவம் செய்வதையும் நிறுத்தி விடுவதற்கும் கொடிய செயல்களுக்கு கழுவாய் தேடுவதற்கும் முடிவற்ற நீதியை நிலைநாட்டுவதற்கும் திருக்காட்சியையும் இறைவாக்குகளையும் முத்திரையிடுவதற்கும் திரு தூயகத்தை திருநிலைப்படுத்துவதற்கும் குறிக்கப்பட்ட கெடு 70 வாரங்களாகும். ஆகவே நீ அறிந்து தெளிவு பெற வேண்டியதாவது, எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புமாறு கட்டளை பிறப்பிப்பதற்கும் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டவர் வருவதற்கும் இடையே உள்ள காலம் 7 வாரங்களாகும். பின்பு சதுக்கங்களும் அகழிசூல் அரண்களும் அமைத்து அந்நகரத்தை மீண்டும் கட்டி எழுப்ப 62 வாரங்களாகும். ஆயினும் அது தொல்லை நிறைந்த காலமாயிருக்கும். அதன் பிறகு திருப்பொழிவு செய்யப்பட்டவர் குற்றமற்றவராய் இருந்தும் கொலை செய்யப்படுவார். படையெடுத்து வரவிருக்கும் அரசனின் குடிமக்கள் நகரையும் தூயகத்தையும் அழித்து விடுவர். பெரும் பிரளயம் போல முடிவு வரும். கடவுளின் ஆணைப்படி இறுதி வரை போரும் பேரழிவுமாய் இருக்கும். ஒரு வாரம் அவன் பலரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அரசாழ்வான். அந்த வாரத்தின் பாதி கழிந்தபின் பலியையும் காணிக்கையையும் நிறுத்தி விடுவான். திருக்கோவிலின் முனையில் பாழாக்கும் அருவறுப்பு வைக்கப்படும். அதை அங்கு வைத்து பாழ்படுத்தியவன் கடவுளின் ஆணைப்படி இறுதியில் அழிவுறுவான். இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். இணையில்லா இறைவனின் திருப்புகழை அனைவரும் இணைந்தே பாடிடுவோம். தானியேல் பிரிவு 10. பாரசீக அரசராகிய சைரஸின் 3 ஆட்சி ஆண்டில் பெல்தசாச்சர் என்னும் பெயரிடப்பட்டிருந்த தானியேலுக்கு ஒரு வாக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது உண்மையான வாக்கு. அது ஒரு பெரும் தொல்லையை பற்றியது. அதை புரிந்து கொள்ள அவர் முயற்சி செய்தார்.
அதை பற்றிய தெளிவு காட்சி வாயிலாக கிடைத்தது. அந்நாளில் தானியேல் ஆகிய நான் 3 வாரங்களாக அழுது கொண்டிருந்தேன். அந்த 3 வாரம் முழுவதும் நான் சுவையான உணவு அருந்தவில்லை. இறைச்சியோ திராட்சை ரசமோ என் வாயில் படவில்லை. என் தலையில் எண்ணெய் கூட தடவிக்கொள்ளவில்லை. முதல் மாதத்தின் 24ஆம் நாள் அன்று நான் திக்ரீசு என்னும் பெரிய ஆற்றின் கரையில் நின்று கொண்டிருந்தேன். என் கண்களை உயர்த்தி பார்க்கையில் மெல்லிய பட்டாடை உடுத்தி கொண்டு தம் இடையில் ஊபாசு நாட்டு தங்க கச்சை கட்டியிருந்த ஒருவரை கண்டேன். அவரது உடல் பளிக்கு போல் இருந்தது. அவர் முகம் ஒளிவிடும் மின்னலை போல் இருந்தது. அவருடைய கண்கள் பொறிபறக்கும் தீ பந்தங்கள் போலும், கைகளும் கால்களும் மினுமினுக்கும் வெண்கலம் போலும், அவரது பேச்சொலி மக்கள் கூட்டத்தில் ஆரவாரம் போலும் இருந்தன. தானியேலாகிய நான் மட்டுமே இந்த காட்சியை கண்டேன். என்னுடன் இருந்தவர்கள் அதை பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் மிகுந்த நடுக்கமுற்று ஒளிந்து கொள்ள ஓடிவிட்டார்கள். தனித்து விடப்பட்ட நான் மட்டும் இப்பெரும் காட்சியை கண்டேன். நான் வலுவிழந்து போனேன். என் முகத்தோற்றம் சாவுக்கு உள்ளானவனை போல் வெளிரியது. என்னிடம் ஆற்றலே இல்லாது போயிற்று. அப்போது அவரது பேச்சொலி என் காதில் விழுந்தது. அதை கேட்டதும் தரையில் முகம் குப்புற விழுந்து மயக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தேன். அப்பொழுது ஒரு கை என்னை தொட்டது. கைகளையும் முழங்கால்களையும் நான் ஊன்றி எழுந்து நிற்கும்படி செய்தது. ஆயினும் நான் நடுங்கிக் கொண்டே இருந்தேன். அவர் என்னை நோக்கி, மிகவும் அன்புக்குரிய தானியேல், நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேள், நிமிர்ந்து நில், ஏனெனில் உன்னிடம்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்றார். இவ்வாறு அவர் சொன்னவுடன் நடுங்கிக் கொண்டே நான் எழுந்து நின்றேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேல், அஞ்ச வேண்டாம். உய்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன். பாரசீக நாட்டின் காவலனாகிய தூதன் 21 நாள் என்னை எதிர்த்து நின்றான். அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார். உன் இனத்தாருக்கு இறுதி நாள்களில் நடக்கவிருப்பதை உனக்கு உணர்த்துவதற்காக நான் உன்னிடம் வந்தேன். இந்த காட்சி நிறைவேற இன்னும் நாள்கள் பல ஆகும். அவர் இந்த வார்த்தைகளை எனக்கு சொன்னபோது நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேசாதிருந்தேன். அப்போது மானிட மகனின் தோற்றம் கொண்ட ஒருவர் என் உதடுகளை தொட்டார். நானும் வாய் திறந்து பேசி எனக்கு எதிரில் நின்றவரை நோக்க, என் தலைவரே, இந்த காட்சியின் காரணமாய் நான் வேதனையுற்றேன். என்னிடம் ஆற்றலே இல்லாது போயிற்று. என் தலைவருடைய ஊழியனாகிய நான் என் தலைவராகிய உம்மோடு உரையாடுவது எப்படி? ஏனெனில் நான் வலிமை இழந்து விட்டேன். என் மூச்சும் அடைத்துக் கொண்டது என்றேன். அப்பொழுது மனித சாயல் கொண்ட அவர் மறுபடியும் என்னை தொட்டு வலுவூட்டினார். மேலும் அவர், மிகுந்த அன்புக்குரியவனே, அஞ்சாதே, உனக்கு சமாதானம் உண்டாததாக திடம் கொண்டு துணிவாயிரு என்றார். இவ்வாறு அவர் பேசிய போது எனக்கு துணிவு உண்டாகி, என் தலைவர் பேசட்டும், ஏனெனில் நீர் எனக்கு வலுவூட்டினீர் என்றேன். அப்பொழுது அவர் கூறியது, உன்னிடம் நான் வந்த காரணம் உனக்கு தெரிகிறதா? இப்பொழுது பாரசீக நாட்டு காவலனோடு மீண்டும் போரிட செல்கிறேன். நான் அவனை முறியடித்த பின் கிரேக்க நாட்டு காவலன் வருவான். ஆனால் அதற்கு முன் உண்மை நூலில் எழுதியுள்ளதை உனக்கு தெரிவிப்பேன். இவர்களை எதிர்த்து போராடுவதில் உங்கள் காவலராகிய மிக்கேலை தவிர எனக்கு துணை நிற்பார் யாரும் இல்லை. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு என் இசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு என் இசை முழங்கட்டுமே. தானியேல் பிரிவு 11. ஆனால் நான் மேதியானான தாரியுவின் முதல் ஆண்டிலிருந்தே அவனை திடப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் அவனுக்கு அருகில் நின்றேன்.
இப்பொழுது நான் உனக்கு உண்மையை வெளிப்படுத்துகிறேன். இதோ இன்னும் 3 மன்னர்கள் பாரசீகத்தில் அரியணை ஏறுவார்கள். 4 அரசன் மற்ற எல்லாரையும் விட பெருஞ்செல்வம் படைத்தவனாய் இருப்பான். அவன் தன் செல்வத்தால் வலிமை பெற்று பிறகு கிரேக்க அரசுக்கு எதிராக எல்லாரையும் தூண்டி எழுப்புவான். பிறகு வலிமை மிக்க அரசன் ஒருவன் தோன்றி மிகுதியான ஆற்றலோடு அரசாண்டு தான் விரும்பியதை எல்லாம் செய்வான். அவன் உயர்நிலை அடைந்த பின் அவனது அரசு சிதைக்க பெற்று வானத்தின் 4 திசையிலும் பிரிக்கப்படும். ஆயினும் அது அவனுடைய வலி மரபினருக்கு தரப்படாது. அவனது ஆட்சி காலத்தில் இருந்த வலிமையும் அதற்கு இராது. ஏனெனில் அவர்களிடமிருந்து அவனுடைய அரசு பறிக்கப்பட்டு வேறு சிலருக்கு பிரித்து கொடுக்கப்படும். பின்பு தென் திசை மன்னன் வலிமை பெறுவான். ஆயினும் அவனுடைய படைத்தலைவர்களுள் ஒருவன் அவனை விட வலிமை பெற்று ஆட்சி செய்வான். அவனது அரசும் மிக பெரியதாய் விளங்கும். சில ஆண்டுகள் சென்ற பின் அவர்கள் ஓர் உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். இந்த சமாதான உறவை உறுதிப்படுத்த தென் திசை மன்னனின் மகள் வடதிசை மன்னனிடம் வந்து சேர்வாள். ஆனால் அவளது செல்வாக்கு நீடிக்காது. அவனும் அவனது வழிமரபும் அற்று போவார்கள். அவளும் அவளை அழைத்து வந்தவரும் அவளை பெற்றவனும் அவளை கைப்பிடித்தவனும் கைவிடப்படுவார்கள். அந்நாள்களில் அவளுடைய வேர்களிலிருந்து அவனது இடத்தில் ஒரு முளை தோன்றும். அவ்வாறு தோன்றுபவன் பெரும் படையுடன் வந்து வடதிசை மன்னனின் கோட்டைக்குள் புகுந்து அவர்களை தாக்கி முறியடிப்பான். அவர்களுடைய தெய்வங்களையும் சிலைகளையும் விலையுயர்ந்த வெள்ளி பொன் பாத்திரங்களையும் எகிப்துக்கு கொண்டு போவான். சில காலத்திற்கு வடதிசை மன்னன் மேல் படையெடுக்காமல் இருப்பான். பின்பு வடதிசை மன்னன் தென் திசை மன்னனது நாட்டின் மேல் படையெடுத்து வருவான். ஆனால் அவன் தன் நாட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கும். பிறகு அவனுடைய மைந்தர்கள் திரளான வலிமை மிக்க படையை திரட்டிக்கொண்டு வருவார்கள். அவர்கள் பெருவெள்ளம் போல திடீரென பாய்ந்து வந்து மீண்டும் தென்னவனின் கோட்டை வரை சென்று போரிடுவார்கள். அப்பொழுது தென் திசை மன்னன் வெகுண்டெழுந்து புறப்பட்டு போய் வடதிசை மன்னனோடு போரிடுவான். வடநாட்டான் பெரியதொரு படை திரட்டி இருந்தும் அப்படை பகைவன் கையில் அகப்படும். அப்படையை சிறைபிடித்தால் தென்னவன் உள்ளம் இருமாப்பு கொள்ளும். 1000 பேரை அவன் வீழ்த்துவான். ஆயினும் அவன் முழு வெற்றி அடைய மாட்டான். ஏனெனில் வடதிசை மன்னன் முன்னதை விட பெரிய படையை மீண்டும் திரட்டுவான். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவன் திடீரென பெரிய படையோடும் மிகுந்த தளவாடங்களோடும் தாக்க வருவான். அக்காலத்தில் தென் திசை மன்னனுக்கு எதிராக பலர் எழும்புவர். உன் சொந்த இனத்தாரின் மக்களுள் வன்முறையில் ஈடுபடுகிறவர்களும் காட்சியை நிறைவேற்றும்படி எழும்புவார்கள். ஆனால் அவர்கள் தோல்வியுறுவார்கள். வடதிசை மன்னன் வந்து முற்றுகையிட்டு நன்கு அரண் செய்யப்பட்ட நகரத்தை கைப்பற்றுவான். தென்னக படைகள் எதிர்க்க வலிமையற்று போகும். அப்படைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களும் எதிர்த்து நிற்க முடியாது போவார்கள். ஏனெனில் அவர்களிடம் வலிமையே இராது. வடதிசை மன்னன் தென் திசை மன்னனுக்கு எதிராக புறப்பட்டு வந்து தன் மனம் போல செய்வான். அவனை எதிர்த்து நிற்பவன் எவனும் இல்லை. சிறப்புமிக்க நாட்டினுள் நுழைந்து அது முழுவதையும் தன் ஆட்சிக்கு உட்படுத்துவான். அவன் முழு அரசின் வலிமையோடு படையெடுக்க திட்டமிடுவான். ஆகவே தென் திசை மன்னனோடு நட்பு கொண்டாடுவது போல நடித்து அவனை வஞ்சகமாய் ஒழித்து கட்டும்படி தன் புதல்வியருள் ஒருத்தியை அவனுக்கு மனம் செய்து கொடுப்பான். ஆனால் அவன் நினைத்தது நிறைவேறாது. அந்த நாடும் அவனுக்கு சொந்தமாகாது. பிறகு அவன் தன் கவனத்தை கடலோர நாடுகள் மேல் திருப்பி அவற்றில் பலவற்றை பிடிப்பான். ஆனால் படைத்தலைவன் ஒருவன் அவன் திமிரை அடக்கி அத்திமிர் அவனையே அழிக்கும்படி செய்வான். ஆகையால் அவன் தன் சொந்த நாட்டின் கோட்டைக்குள் திரும்பிவிட முடிவு செய்வான். ஆனால் அவன் தடுமாறி விழுந்து அடையாளமின்றி அழிந்து போவான். நாட்டின் செழிப்பான பகுதிகளுக்கு வரி வசூலிப்பவனை அனுப்பும் வேறொருவன் அவனுக்கு பதிலாக தோன்றுவான். அவன் எவரது சினத்தின் காரணமாகவோ போர் முனையிலோ சாகாமல் தானே மடிந்து போவான். அவனது இடத்தில் எழுந்தவன் ஒருவன் எழும்புவான். அவனுக்கு எவ்வித அரசுரிமையும் கிடையாது. ஆயினும் எதிர்பாராத நேரத்தில் வந்து முகப்புகழ்ச்சியால் அரசை கைப்பற்றிக் கொள்வான். அவனை எதிர்த்து போர் புரியும் படை தோல்வியடைந்து நசுக்கப்படும். அவ்வாறே உடன்படிக்கை செய்து கொண்ட தலைவனும் ஒழிக்கப்படுவான். உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகும் அவன் வஞ்சகமாய் நடந்து கொள்வான். அவன் குடிமக்கள் சிலரே ஆயினும் அவன் வலிமை பெற்று விளங்குவான்.
செல்வ சிறப்புமிக்க நகர்களுள் அவன் முன்னெச்சரிக்கையின்றி நுழைந்து தன் தந்தையரும் முன்னோரும் செய்யாததையெல்லாம் செய்வான். அந்நகர்களில் கொள்ளையடித்த பொருட்களையும் கைப்பற்றிய செல்வங்களையும் வாரி இறைப்பான். அந்நகர்களில் அரண்களை பிடிக்க பல்வேறு வழிமுறைகளை கையாள்வான். ஆயினும் இந்த நிலை சிறிது காலமே நீடிக்கும். பிறகு அவன் தன் வலிமையை நம்பி தென் திசை மன்னனுக்கு எதிராக பெரும் படையோடு போரிட துணிந்து செல்வான். அப்பொழுது தென் திசை மன்னனும் வலிமை மிக்க பெரும் படையோடு வந்து போர் முனையில் சந்திப்பான். ஆனால் அவனுக்கு எதிராக சதித்திட்டங்கள் செய்யப்பட்டிருந்தபடியால் அவன் நிலை குலைந்து போவான். அவனோடு விருந்துணவு உண்டவர்களே அவனுக்கு ரெண்டகம் செய்வார்கள். அவனுடைய படை முறியடிக்கப்படும். பலர் கொலையுண்டு அழிவார்கள். இரு அரசர்களும் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்ய நினைப்பார்கள். ஒரே பந்தியில் இருந்து கொண்டே பொய் பேசுவார்கள். ஆயினும் அது அவர்களுக்கு பயன் தராது. ஏனெனில் முடிவு குறிக்கப்பட்ட காலத்தில் வரவிருக்கின்றது. வடநாட்டு மன்னன் மிகுந்த கொள்ளை பொருளோடு தன் நாட்டுக்கு திரும்பி போவான். அவனுடைய உள்ளம் புனிதமான உடன்படிக்கைக்கு எதிராக இருக்கும். தான் நினைத்ததை செய்து முடித்த பின் அவன் தன் நாட்டுக்கு திரும்புவான். குறிக்கப்பட்ட காலத்தில் அவன் மறுபடியும் தென்னாட்டுக்கு வருவான். ஆனால் இம்முறை முன்பு போல் இராது. அவனுக்கு எதிராக இத்தியர்கள் கப்பல்களில் வருவார்கள். அவனோ அவர்களுக்கு அஞ்சி பின்வாங்கி புறமுதுகிட்டு ஓடுவான். அவன் கடுஞ்சினமுற்று புனித உடன்படிக்கைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பான். மீண்டும் வந்து புனித உடன்படிக்கையை கைவிடுபவர்கள் மேல் தன் கவனத்தை திருப்புவான். அவனுடைய படை வீரர்கள் வந்து திருக்கோவிலையும் கோட்டையையும் தீட்டுப்படுத்தி அன்றாட பழியை நிறுத்திவிட்டு நடுங்க வைக்கும் தீட்டை அங்கே அமைப்பார்கள். உடன்படிக்கையை மீறுகிறவர்களை அவன் பசப்பு மொழிகளால் தன் பக்கம் ஈர்ப்பான். ஆனால் தங்கள் கடவுளை அறிந்திருக்கும் மக்கள் திடம் கொண்டு செயலில் இறங்குவார்கள். ஞானமுள்ள பலர் மக்களுக்கு அறிவூட்டுவார்கள். சில காலம் அவர்கள் வாளாலும் நெருப்பாலும் சிறை தண்டனையாலும் கொள்ளையினாலும் மடிவார்கள். அவர்கள் வீழ்ச்சூறும் போது அவர்களுக்கு உதவி செய்ய ஒரு சிலர் இருப்பர். ஆயினும் அவர்களது துணைக்கு வருபவர் தன்னல நோக்குடனே உதவி செய்வர். ஞானிகள் சிலர் கொல்லப்படுவர். இதன் மூலம் மக்கள் புடம்பு ஓடப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு வெண்மையாக்க பெறுவர். இறுதியாக குறிக்கப்பட்ட முடிவு காலம் வரும். அரசன் தன் மனம் போன போக்கில் நடந்து கொள்வான். அவன் தன்னையே உயர்த்தி கொள்வான். எல்லா தெய்வத்திற்கும் மேலாக தன்னையே பெருமைப்படுத்திக் கொண்டு தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனானவர்க்கே எதிராக பழி சொற்களை பேசுவான். இறைவனின் சினம் நிறைவேறும் நாள் வரை அவன் வாழ்க்கை வளம் பெறும். ஏனெனில் குறிக்கப்பட்டது நடந்தேற வேண்டும். அவன் தன் தந்தையர் வழிபட்ட தெய்வங்களையோ வேறெந்த தெய்வத்தையோ பொருட்படுத்தாமல் அவற்றுக்கெல்லாம் மேலாக தன்னையே உயர்த்தி கொள்வான். அவற்றுக்கு பதிலாக அரண்களின் தெய்வத்தை மட்டும் வணங்குவான். தன் தந்தையர் அறிந்திராத அந்த தெய்வத்தை அவன் பொன்னாலும் வெள்ளியாலும் மாணிக்க கல்லாலும் விலையுயர்ந்த பொருளாலும் பெருமைப்படுத்தி வழிபடுவான். தன் வலிமை மிக்க கோட்டைகளின் காவலர்களாக அயல் தெய்வத்தை வழிபடும் மக்களை நியமிப்பான். அவனை அரசனாக ஏற்றுக்கொண்டவர்களை சிறப்பித்து மக்களின் அதிகாரிகளாக நியமித்து பணத்திற்காக நிலத்தை பிரித்து கொடுப்பான். முடிவு காலம் வரும்போது தென் திசை மன்னன் அவனை தாக்குவான். வடதிசை மன்னனும் தேர்ப்படை, குதிரை வீரர்கள், கப்பற்படை ஆகியவற்றுடன் சுழல் காற்றை போல் அவனை எதிர்த்து வருவான். அவன் நாடுகளுக்குள் வெள்ளம் போல் பாய்ந்து அழிவு விளைவித்துக் கொண்டே போவான். பிறகு அவன் சிறப்பு மிக்க நாட்டினுள் நுழைவான். பல்லாயிரக்கணக்கானோர் அழிக்கப்படுவர். ஆனால் ஏதோமியர், மோவாபியர், அம்மோனியரின் தலைவர்கள் ஆகியோர் மட்டும் தப்பித்துக் கொள்வர். அவன் மற்ற மாநிலங்கள் மேலும் தன் கையை ஓங்குவான். அவன் கைக்கு எகிப்து நாடும் தப்பாது. அங்குள்ள பொன், வெள்ளி முதலிய செல்வங்களையும் விலை உயர்ந்த எல்லா பொருள்களையும் கைப்பற்றிக் கொள்வான். லிபியரும் எத்தியோப்பியரும் அவன் பின்னே செல்வார்கள். ஆனால் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க செய்யும். பலரை கொன்றழிப்பதற்கு அவன் பெரும் சீற்றத்துடன் புறப்பட்டு செல்வான். பிறகு கடலுக்கும் மாட்சிமிகு திருமலைக்கும் இடையே தன் அரச கூடாரங்களை அமைப்பான். ஆயினும் உதவி செய்வார் யாருமின்றி அவன் தன் முடிவை காண்பான். இறைவா, என் காலடிக்கு உம்வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும்
மாதுவே நீதியான உன் நெறிமுறைகளை நான் கடைப்பிடிப்பதாக ஆணையிட்டு உறுதிமொழி தந்துள்ளேன் நான் தந்துள்ளேன் இறைவா பிரிவு 12. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தாரை விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளிவீசி திகழ்வர். தானியேல், நீ குறித்த முடிவு காலம் வரும் வரை இந்த வார்த்தைகளை மூடி வைத்து இந்த நூலை முத்திரை இட்டுவை. உலகில் நிகழ்வதை பலர் தெரிந்து கொள்ள வீணிலே முயற்சி செய்வர். அப்பொழுது ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவரும் அக்கரையில் ஒருவருமாக இருவர் நிற்பதை தானியேல் ஆகிய நான் கண்டேன். அப்பொழுது மெல்லிய பட்டாடை உடுத்தி ஆற்று நீரின் மேல் நின்று கொண்டிருந்த மனிதரை நோக்கி, இந்த விந்தைகள் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று கேட்டேன். அப்பொழுது மெல்லிய பட்டாடை உடுத்தி ஆற்று நீரின் மேல் நின்று கொண்டிருந்த அந்த மனிதர் தம் இரு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி, இன்னும் 3.5 ஆண்டுகள் கடந்த பின் புனித மக்கள் ஆற்றலை சிதறடிப்பது முடிவரும் வேளையில் இவை யாவும் நிறைவேறும் என்று வாழ்பவரின் பெயரால் ஆணையிட்டு கூறியதை கேட்டேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை நோக்கி, என் தலைவரே, இவற்றிற்கு பிறகு என்ன நடக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், தானியேல், நீ போகலாம். குறிக்கப்பட்ட நாள் வரும் வரையில் இந்த சொற்கள் மறைக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டிருக்கும். பலர் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வர், புடம் போடப்படுவர், தம்மை வெண்மையாக்கிக் கொள்வர். பொல்லாதவர் தீய வழியில் நடப்பர். அவர்கள் அதை உணரவும் மாட்டார்கள். ஆனால் ஞானிகள் உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட பழி நிறுத்தப்பட்டு நடுங்கு வைக்கும் தீட்டு அமைக்கப்படும் காலம் வரை 1296 நாள் செல்லும். 1335 நாள் வரை காத்திருப்பவரே பேறு பெற்றவர். நீயோ தொடர்ந்து வாழ்வை முடி. நீ இறந்து அமைதி பெறுவாய். முடிவு காலம் வந்தவுடன் உனக்குரிய பங்கை பெற்றுக்கொள்ள நீ எழுந்து வருவாய் என்றார். இறைவனின் ஆசீர் பெற முன் வருவோம். எசேயாவினுடைய புத்தகம் 25:8 இறைவார்த்தை. என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கண்ணீரை துடைக்கக்கூடிய கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.